எல்லா குழந்தைகளும் கார்ட்டூன் பார்க்குது ஆனால் ஸ்கூலுக்கு வர மாட்டேங்குது புக்கு படிக்க மாட்டேங்குது எக்ஸாம் எழுத மாட்டேங்குது இதுதானே கம்ப்ளைண்ட்டு இது ஏன்னு யாருக்கா தெரியுமா எல்லாரும் ஒரே கம்ப்ளைண்டு எப்போ பார்த்தாலும் கார்ட்டூன் பார்க்குறேன் படி படி ஹலோ கார்ட்டூன் பிடிச்சிருக்கு ஸ்கூல் பிடிக்கல த ரீசன் இதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க கார்ட்டூன் பிடிச்சிருக்கு ஸ்கூல் பிடிக்கல சரி கார்ட்டூன் ஏன் பிடிச்சிருக்கு அதை விடுங்க ஒரு குழந்தைக்கு என்ன பிடிக்குன்னு முதல்ல டீச்சருக்கு தெரியுமா முதல் கேள்வி இங்கே பாருங்கள் ஒரு குழந்தைக்கு என்ன தெரியுமா பிடிக்கும் தன்னுடைய கையை காலை அது இஷ்டத்துக்கு ஆட்டணும் ரெஸ்ட்ரிக்ஷனே இருக்கக்கூடாது அப்போ தான் மெமரி அதிகமாக வேலை செய்யும் ஒரு குழந்தை உட்கார சொல்லி நீ கையை காலை எப்படி வேணாலும் ஆட்டிக்கோ என் கிளாஸுக்கு எவனின்னு சொல்லுங்கள் ஒரு முறை பாடம் நடத்துங்க எல்லாமே மனப்பாடம் பண்ணிடும் ஒரு குழந்தை தனது கையை காலை எப்படியெல்லாம் நினைச்சா ஆட்டுதோ இந்த மாதிரி அது இஷ்டப்படி ஆட்டிகிட்டு இருக்கோ அப்பொழுது மட்டுமே அதற்கு மெமரி வேலை செய்யும் ஆனால் இப்போ இருக்கிற எல்லா பள்ளிக்கூடத்துலையும் அசையாத திரும்பாத உட்காரு நேராக உட்காரு முடிஞ்சது மெமரி வேலை செய்யாது இப்போ இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க இல்லையா நீங்களே பாருங்க காலேருந்து பேசிட்டு இருக்கேன் திடீர்னு காலத்துக்கு மேலே வைக்கிறீங்க காலத்துக்கு கீழே வைக்கிறீங்க ஏதோ ஏதோ பண்ணிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு அது கவனிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இருக்கா நான் ஒரு வேலை வந்து அசையாமல் உட்காருங்கன்னா ஒரு ரூல்ஸ் வச்சால் உட்கார முடியாதுங்க அதுக்கப்புறம் தான் அந்த அதுக்கப்புறம் மெமரி வேலை செய்யாது இது பாயிண்ட் நம்பர் ஒன்று கார்ட்டூன் பார்க்கும் பொழுது குழந்தைகள் தன் கையை காலை ஆட்டிக்கொண்டே இருக்கிறது எனவே கார்ட்டூன் பிடிக்கிறது ரெண்டாவது இங்கே பாருங்க குழந்தைக்கு பாடம் நடத்தினா புரியாது கதை சொன்னால் தான் புரியும் இதில் அவுட் கார்ட்டூன் சேனலில் கதை மட்டும்தான் சொல்கிறான் எந்த கார்ட்டூன் சேனலையாவது போர்டு வச்சு இதை நடத்திக்கிட்டா இருக்கிறான் கிளாஸு அவன் கதை சொல்றாங்க எங்க புரிஞ்சுக்குங்க எஜுகேஷன் என்பது கதைகள் மட்டுமே லெக்சர் கிடையாது லெக்சருங்கிறது இந்த மாதிரி ஒரு நாற்பது வயசுக்கு மேல முப்பது வயசுக்கு மேலே வேணா லெக்சர் பேசினா அது அது அவங்களுக்கே புரியாதுங்க எங்க நமது மைண்டு கதைகளுக்கு மட்டுமே புரியும் லெச்சர் புரியாதுங்க அப்போ குழந்தைகளுக்கு கார்ட்டூன் சேனலில் கதை இருக்கு ஸ்கூல்ல கதை இல்லை அடுத்தது குழந்தைக்கு அனிமல்ஸ்னா பிடிக்கும் ஆடு மாடு எருமை முயல் பாம்பு ஒட்டாய்ச்சி இதெல்லாம் பிடிக்கும் கார்ட்டூன் சடலில் எல்லா மிருகங்களும் வருது ஸ்கூலில் ஒரே ஒரு டீச்சர் தான் வராங்க அடுத்தது மியூசிக்னால் பிடிக்கும் அதுக்கு டிங் டாங் டம் டும் டம் அப்படின்னு மியூசிக் இருக்கணும் அதுக்கு பிடிக்கும் அது மைண்ட் வந்து வேலை செய்யும் மியூசிக்கே இல்லை பிடிக்காது டான்ஸ் பிடிக்கும் எங்கள் கார்ட்டூன் சேனலில் பாருங்கள் எந்த கார்ட்டூனும் பேசாது நான் இங்கே வந்திருக்கேன் நீ போ அப்படிங்கும் ஏன் மரியாதையா நான் இங்கே வந்திருக்கேன் நீ வான் சொல்ல வேண்டியதானே அதெல்லாம் குழந்தைக்கு பிடிக்காது எது சொன்னாலும் கால் ஆட்டணும் பாட்டு இருக்கணும் மியூசிக் இருக்கணும் டான்ஸ் இருக்கணும் புதுமை இருக்கணும் கற்பனை இருக்கணும் அது என்ன புதுமை அது என்ன கற்பனை இங்கே பாருங்க நேற்று போட்ட அதே மியூசிக் டிங் டாங் டூங் அது நேற்று இன்னைக்கு டூங் டாங் டிங் வரணும் நீங்கள் ஒரே மியூசிக் எடுத்துருந்தீங்கன்னா வராது புரிஞ்சுங்களா அப்போ புதுமை வருது ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு பொம்மை வாங்கி கொடுங்க அரை மணி நேரம் தான் தூக்கி வச்சுட்டு அடுத்து பார்க்கும் அதுக்கு புதுமை வேணும் புதுசு புதுசாக இருக்கணும் அப்போ சிலபஸ் புதுசாக இருக்கணும் கார்ட்டூன் புதுசு புதுசாக வருது ஸ்கூலில் அதே சப்ஜெக்ட் வருது அடுத்தது கற்பனை பிடிக்குங்க ஏங்க கார்ட்டூன் சேனலில் பார்த்துருக்கீங்களா என்ன பண்ணுது முதல பறந்துட்டு கிடக்கும் எறும்பு போய் சிங்கத்தை ஓங்கி அப்போ ஸ்கூலில் ஒரு குழந்த வந்து டீச்சர் டீச்சர் நேற்று எங்கள் வீட்டில் பூனை இருக்கு இல்லையா பறந்து போச்சு அப்படின்னு சொல்லும் உடனே டீச்சர் மக்கு 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 பூனை எங்காவது பறக்குமா அப்படின்னு சொல்லி பாருங்க அது உங்களை வித்தியாசமா பார்க்கும் இது வேற உலகத்தில் இருக்கு போட்டு ஒன்று பேசாது வா அப்படியா பறந்துட்டு போச்சான்னு அது கூட சேரணுங்க அப்போதான் உங்களுக்கு பிடிக்கும் டீச்சர் என்ன பண்றோம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறோம் இது ரைட்டு இது தப்பு அப்படின்னு சொல்றோமா குழந்தைகளுக்கு பிடிக்கல ரைட்டு தப்புங்கிறத விட அது கூட வாழணுங்க ஸோ எஜுகேஷனுங்கிறது உண்மையிலே சொல்லுங்க எஜுகேஷனுங்கிறது ஒரு கலை இங்க பாருங்க சும்மா இல்ல இல்ல உலகத்துல கல்வியில் மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணன மிகப்பெரிய கல்வி நிபுணர்களை கோடிக்கணக்காக சம்பளம் கொடுத்து ஒருத்தர் விலைக்கு வாங்கிட்டு போய் அமெரிக்காவில் டிஸ்னி வேர்ல்ட் என்ற உட்கார எடுத்து ஊர்ல உட்கார வச்சு நீ என்ன பண்ணியோ தெரியாது எந்த மாதிரி கார்டூன் எடுத்தா குழந்தை வந்து உத்து பார்க்கணும் எங்கேயுமே திரும்ப யோசி எடுக்கப்பட்ட கோடிக்கணக்காக செலவு பண்ணப்பட்ட ஒரு கார்ட்டூன் சேனலை நீங்கள் பார்க்க வேண்டாம் என்று சொன்னால் அது எப்படி பார்க்காமல் இருக்கும் போய் சண்டை போறதை விட்டுட்டு நாம் கல்லூரியை பள்ளிக்கூடத்தை சேனலாக மாற்ற வேண்டும் குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி பாடம் நடத்தினா அது கெவி நாம ஒரு ஸ்டைல பாடம் நடத்திக்கிட்டு கெவனிக்க மாட்டேங்குதுன்னா அந்த குழந்தைகளுடைய மிஸ்டேக் இல்ல டிவி சேனல் என்ன பண்றான் எந்த மாதிரி பாடம் நடத்தினா குழந்தைக்கு புரிஞ்சு அவ யோசிச்சானா எந்த டிவி சேனலாவது நான் ஒரு சாக் பீஸை வச்சுட்டு தான் நடத்துவேன்னா இந்த சேனல் ஓடாது அப்போ நாம் என்ன பண்ணணும் கல்வித்துறையை நாம் என்ன பண்ணணும் டிவி சேனல் மாதிரி யோசிக்கணும் எந்த மாதிரி பாடம் நடத்தினா அப்போ என்ன பண்ணணும் நாங்கள் வருங்க முதல்ல டீச்சர் டீச்சர் மாதிரியே இருக்கூடாதுங்க டீச்சர் ஸ்டூடெண்ட்டாக மாற வேண்டும் குழந்தையாக மாற வேண்டும் ஒரு டீச்சர் இங்கே பாருங்க இன்னொரு விஷயம் தெரியுமா ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது புக் இருக்கு இல்லையா அதெல்லாம் குழந்தைகிட்ட காட்டவே கூடாதுங்க பாவங்க ஹலோ அது இல்லை டீச்சருக்கு டீச்சர் வீட்டில் உட்காந்து அந்த புக்கை படித்து முடிச்சுட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் ஏதாவது கதை சொல்லி ஏதாவது பாட்டு பாடி ஏதாவது செஞ்சு அந்த சப்ஜெக்டை புரிய வைக்கிறதுக்கு தான் புக் எழுதுகிறாங்க தவிர புக்கை அப்படியே மனப்பாடம் செய்து எழுது அப்படிங்கிறதுக்கு கல்வி கிடையாது எந்த டீச்சர் பாடம் நடத்தி முடிச்சோன்னே உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதா இல்லை புரியலையா அப்படின்னு கேட்குறீங்களோ உங்களுக்கு புரியலன்னு நிறுத்தும் புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நம்மனா நம்ம டீச்சர்னு நிறுத்தும்